பல்சர் 220 சிலிண்டர். ஸோ இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு போயிடுச்சு, சீசாகி போச்சு. ஸோ சீசான காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா சீசாகிருக்கும். எப்படி சீசாகிருக்கு பாருங்கள், வார் வாராக இருக்கு பாருங்கள். இது வந்து சீசிங் ஆகி போச்சு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு, இது வந்து ஸ்டாண்டர்டு, இது ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸு 25. இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. சோடர்ஸுங்க பொறுத்தவரையிலும் இதுக்கு மேலே நீங்கள் ரீபோர் பண்ணக்கூடாது, பண்ணலாம் தற்காலிகமாக ஓடும் அதுதான். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வைப்ரேட் ஆகும். நீங்கள் கேட்பீங்க என்னப்பா வண்டி எப்போ வைப்ரேட் ஆகுது அப்படின்னுவீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயா, இந்த டயா பெருசு, இந்த டயா சின்னது. சிலிண்டர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுக்கேற்ற மாதிரி இருக்காது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய இதையும் அதுவும் வித்தியாசம். அந்த சிலிண்டர் ஹெட்டில், அந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வால்வு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பெருசாக வரும். அந்த ரவுண்டு வந்து இந்த சிலிண்டரில் இதுக்குள்ளே அடங்கின மாதிரி இருந்தால் தான் அந்த வைப்ரேட் வராது, வண்டி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக வைப்ரேட் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த வைப்ரேட் வராமல் இருக்கிறதுக்கு ஏர் ஸ்க்ரூ எப்படி அது கேட்குது அந்த மாதிரி நீங்கள் ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரீபோர் பண்ணுற வண்டிகளை நல்லா தக்க வச்சுக்கலாம். இப்போ நானே எல்லா வண்டிகளும் ரீபோர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ 25 அதாவது ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தது, ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைஸ் இருக்குது 0.5, அதுவும் பண்ணலாம், ஆனால் தற்காலிகமாக கஸ்டமர்கிட்ட காசு இல்லை, அதனால் அவங்களுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ரீபோர் மிஷின் வருது, அதுவும் நானே செய்ய போகிறேன். இப்போ என் நண்பர்கிட்ட நான் போய் பண்ணிக்கிட்டு வரேன், இதை என் நண்பர்கிட்ட போய் இதை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் ஒரு முக்கிய தகவல். ஸோ இந்த மாதிரி இந்த சீஸ் ஆகிற காரணம் அப்படி என்னென்னா, கிளச்சு சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கிளச் பிளேட் போயிடும். இந்த பல்சரில் 220 கிளச் பிளேட் போயிடுச்சுன்னா அந்த ஆயில் வந்து சேறு மாதிரி இருக்கும், சேறு மாதிரி இருக்கும். அந்த சேறு மாதிரி இருந்ததுன்னா ஆயில் லூப்ளிகேஷன் போகும்போது போரை அறுத்துறோம், போரை அறுத்துறவுன வெள்ளப்பக்கம் வர ஆரம்பிச்சிடும். வெள்ளப்பக்கம் வந்தவுடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சாப்பிடும். கஸ்டமரு ஆயில் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அவங்க முக்கியமான வேலையில் இருப்பாங்க, ஆனால் வண்டியை கவனிக்க மாட்டாங்க. கட்சியில் வண்டி சீஸ் ஆகி நிற்கும் போது தான் அதோடைய விஷயம் தெரியும். பல்சர் 220 இவ்வளோ விஷயம் இருக்குது, ஜாக்கிரதையாக செயல்படணும். வணக்கம். இந்த லாக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஜம்முன்னு மடித்து கொடுத்துருப்பேன், ரெண்டு பக்கம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லாக்கு வந்து மாட்டுறதுக்கு அப்படி நோஸ் பிளேயரில் அப்படி பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இதுதான் சரி. இதில் வந்து என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இந்த ரவுண்டு பாருங்கள், இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், பிஸ்டனுடைய டெப்த்து அகலமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இது ஸ்டாண்டர்டு, இது ஓவர் சைஸு. ஓவர் சைஸுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா கம்ப்ரஸர் ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்கும்போது அந்த பெட்ரோல் நிறைய கொடுக்கணும், பெட்ரோல் நிறைய கொடுத்தா தான் ஃபயர் ஆகும். நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா, லீனாக கொடுத்தீங்கன்னா வண்டி வைப்ரேட் ஆகும், அப்படியே உதறத மாதிரியே போகும். இந்த ஏர் ஸ்க்ரூ டூனிங்கில் தான் இருக்குது இந்த ரீபோர் பண்ணுற விஷயத்தில் வந்து ஏர் ஸ்க்ரூவுடைய டூனிங்கு 100% இருக்குது. அதே மாதிரி சிலிண்டர் ஹெட்டு ரெண்டு கைடை புரிங்கி எடுத்துட்டு புதுசாக அழகாக ரெண்டு கைடை போட்டு வால்வ் சீட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரிங்ஸு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிகானுக்கு எப்படி வருதோ அதே தான் இந்த மாடலுக்கும், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக மாட்டணும். இது ஆயில் ரிங்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை மாட்டி பக்குவமாக உள்ளே உட்கார வச்சுட்டு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறது, இந்த மாதிரி அழகாக உள்ள பிஸ்டனை இறக்கிட்டு அழகாக பின்ன உள்ள தள்ளி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன், லாக்கு ஈஸியாக அப்படி தள்ளிங்கன்னா உள்ள லாக் ஆகிடும். இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும் இது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக ஜம்முன்னு ஜோரா தீக்கி பின்ன மாட்டியிருப்பேன். இது எல்லாமே நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன், அப்படியே தீக்கு மாட்ட வேண்டியது தான். ஏன்னா நான் மெக்கானிக்காக இருக்கிறதுனால இந்த வேலையை வந்து எப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு முக்கிய கருத்து. நன்றி. அதாவது ரீபோர் இன்ஜின் வைப்ரேட் அரெஸ்ட் பண்ணுறது எப்படி? பல்சர் 220.